வணக்கம். இன்னைக்கு மீ கோரிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கீரை, அதாவது கடுகு கீரை, தக்காளி, வறுத்த டோஃபு, பீன்ஸ் ஸ்ப்ரவுட், வெங்காயம், முட்டைக்கோஸ், இது வந்து கேலமன்சி லீமான் கூட சொல்லுவாங்க, அது வந்து கார்னிஷிங்காக தான். இது வந்து மேல் பாகத்தில் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். டொமேட்டோ கெச்சப், சில்லி பேஸ்ட், இது வந்து கடைகளில் கிடைக்கும், நம்மளும் கூட செய்யலாம். அந்த சில்லி பேஸ்ட் எப்படி செய்கிறது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். இது வந்து ஹாக்கியன் மீ, இதெல்லாமே ஒரு ஆளுக்குள்ள அளவு தான் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் அந்த கடுகு கீரை. இந்த கடுகு கீரையில் வந்து இந்த லீஃப் பார்ட்டும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கணும், அந்த தண்டு பார்ட்டும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மீ கோரிங் செய்யும்போது கீரையெல்லாம் வெந்து சுருங்கிடும், அந்த தண்டு பார்ட்டு க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம டொஃபு இப்போ எடுத்து வறுத்து எடுத்து வச்ச எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இது வந்து கார்பன் ஸ்டீல் வாக், நம்ம மீ கோரிங்கில் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்கிறதுனா இந்த கார்பன் ஸ்டீல் வாக்கில் வச்சு செஞ்சோன்னா ரொம்பவே கடையில் வர்ற மாதிரி சூப்பராக வருது. எப்போதுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ அந்த எண்ணெயிலேயே வந்து நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம், தக்காளி வெறும் சேர்ந்து கலந்து விடுறாங்க. ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அங்கே வந்து இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு எனக்கு வந்து இப்போ கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சில்லி பேஸ்ட் ஒன்று காட்டினேன் இல்லையா, அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்கள் அடுப்பு எவ்வளோ ஹை ஃப்ளேமில் இருக்குன்னு, எப்படி அப்படியே இது மாதிரி ஆவி பறக்குதில்ல, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும், அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா வரும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்கிறதால தான் வந்து க்ரன்ச்சினஸ் கிடைக்குது, இல்லைன்னா அந்த முட்டைக்கோஸ்லாம் அப்படியே தண்ணி விட்டு சாகி ஆகிடும். இப்போ இதில் அந்த வறுத்த டோஃபு இருக்கு இல்லையா, அதையும் கீரையும் சேர்க்குறாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் வேறு மெத்தடில் செய்வோம், அந்த மெத்தட் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து டொமேட்டோ கெச்சப், இது அந்த சில்லி பேஸ்ட். இந்த சில்லி பேஸ்ட்டில் தான் வந்து டேஸ்ட்டே, ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த சில்லி பேஸ்ட். அப்புறம் இந்த மீயும் சேர்த்துக்குவோம், ஹாக்கியன் மீயும். இந்த ஹாக்கியன் மீலேயே வந்து அந்த உப்பெல்லாம் கலந்துருக்கும், அது ஹாஃப் ஒரு மாதிரி குக் பண்ணி தான் வரும் அந்த ஹாக்கியன் மீ, அதனால் நம்ம தனியாக வந்து உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கலந்து விடுறாங்க. இப்போ அந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு இதில் ஒரு முட்டை எடுத்து உடச்சி விடுறாங்க, அதில் நடுவில் மஞ்சள் கலர் பார்ட் இருக்கு இல்லையா அதையும் உடச்சி விடுறாங்க. இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை அப்படி ஆட்டி விட்டோன்னா அதுவே அந்த முட்டை வந்து குக் ஆகிறதுக்கு வசதியாக இருக்குது அந்த ஹீட்டில். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறாங்க. நல்லா வந்து ஒரு ஒரு அரை நிமிஷத்துக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான் இந்த ரெசிபி. இதை அப்படியே சாப்பிடும்போது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்தது. இவ்வளோதாங்க இந்த ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.